நண்பகமான செய்திகளுக்கு தேசம் மலேசியாவில் இணைய ஊடக வரிசையில் நண்பகமான செய்திகளை கொண்டு வரும் ஊடகமாக தேசம் ஊடகம் திகழ்கிறது. அரசியல், சமூகம், சமுதாயம் சார்ந்த செய்திகளை தேசம் டிவி யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளம் மூலம் உடனுக்குடன் கொண்டு வரும் ஒரே ஊடகம் தேசம் ஊடகம். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். தொடர்புக்கு 0162517760 அல்லது 0168694205. ம.இ.க.வை குறை சொல்லி சொல்லியே அரசியல் நடத்தும் எதிர்கட்சி தலைவர்கள் மக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. தேசம் அதிரடி அலசல் செய்தி, திரு குணாளன் மணியம். நாட்டின் அரசியல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எனும் கேள்வி பலரது மனதில் எழுந்த வண்ணம் உள்ள நிலையில், ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்காக நாடாளுமன்றம் அண்மையில் கலைக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் மீண்டும் ம.இ.க எனும் தங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளனர். ம.இ.கவை குறை சொல்லி சொல்லியே அரசியல் நடத்தும் எதிர்கட்சி தலைவர்களை மக்கள் பகிரங்கமாக சாடியுள்ளது தேச ஊடகம் மேற்கொண்ட அதிரடி அலசலில் தெரிய வந்துள்ளது. ம.இ.கவை குறை சொல்லாதவர் யார்? அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எந்த விவகாரமும் இல்லை. ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு வழங்கினார்கள். கடந்த 2018 வாய்ப்பும் வழங்கினார்கள். ஆனால் இவர்களால் என்ன செய்ய முடிந்தது? 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த தேசிய முன்னணி அரசாங்கம் என்ன செய்தது என்று கேள்வி கணைகளை மட்டும் தொடுத்து கொண்டிருக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன செய்யவில்லை என்று புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அரசியல் ஆய்வாளர்கள் சிலர் தேச ஊடகத்திடம் தெரிவித்தனர். மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆட்சி பீடத்தை துன் மகாதீரிடம் வழங்கினார்கள். துன் மகாதீர் என்ன செய்தார்? அவர் தலைமையில் இருந்த 4 அமைச்சர்கள் என்ன செய்தார்கள்? 100 நாட்களில் அடையாள அட்டை பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். 100 நாட்களில் பெட்ரோல் விலையை குறைப்போம். 100 நாட்களில் டோல் கட்டணத்தை ரத்து செய்வோம். 100 நாட்களில் இலவச கல்வியை வழங்குவோம் என்று 100 நாட்கள் கதையை சொல்லி சொல்லி காணொலி ஒன்றில் வாய்க்கிழிய ஓட்டு கேட்டு வெற்றி பெற்ற முன்னாள் மனிதவள அமைச்சர் M.குலசேகரன் மக்கள் நலனுக்காக என்ன செய்தார் என்பதை பட்டியலிட்டு காட்ட முடியுமா என்று மக்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இவர் மட்டும்தான் அமைச்சராக இருந்தாரா? ஒற்றுமைத்துறை அமைச்சராக இருந்த பொன் வேதமூர்த்தி இந்திய சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றிவிட்டாரா? ஒவ்வொரு இந்திய சமுதாய மக்களும் அவரது உதவியில் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்களா? பட்டியலிட்டு காட்டுங்கள் பார்ப்போம். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சராக இருந்த ஜேவியர் ஜெயக்குமார் மக்களுக்கு என்ன செய்தார்? தமது அமைச்சு வழி இந்திய சமுதாய மக்களின் சொத்துடைமையை நிமிர்த்தி விட்டாரா? நம்பிக்கை கூட்டணி அரசாங்கத்தின் 22 மாத ஆட்சி காலத்தில் தொடர்பு பல்லூடக அமைச்சராக இருந்த கோபிந்த் சிங் தியோ என்ன செய்து விட்டார் என்று சொல்ல முடியுமா? இப்படி யாரும் எதுவுமே செய்யாத நிலையில் ம.இ.க என்ன செய்தது, ம.இ.க என்ன செய்தது என்று கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கும் ம.இ.யில் வாழும் எதிர்கட்சி அரசியல் தலைவர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தல் கொண்டு வரும் என்று துளியும் சந்தேகம் இல்லை. இந்த நாட்டில் தமிழும் தமிழ் பள்ளிகளும் வாழ்வதற்கு தமிழர்கள் ஒரு காரணம் என்ற நிலையில் அதனை ம.இ.க வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ் பள்ளிகளுக்கு முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் ராசா கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி வழங்கியிருக்கிறார். நம்பிக்கை கூட்டணி 22 மாத ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? இப்போது பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் 2021 தமிழ் பள்ளிகளுக்கு அதிக நிதி கிடைத்ததாகவும், 2022 அந்நிதி குறைந்துவிட்டதாகவும் ம.இ.க தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். இதற்கு காரணமே உங்களின் நம்பிக்கை கூட்டணி ஆட்சிதானே. ஒன்றாக இருந்த நம்பிக்கை கூட்டணி 3 உடைந்து ஆட்சியை கவிழ்ந்து விட்டீர்கள். நீங்களெல்லாம் இப்படி கேள்வி கேட்கலாமா என்று மக்கள் வசைப்பாடி உள்ளனர். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நம்பிக்கை கூட்டணியின் கீழ் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நிலையான அரசாங்கம் அமைய வேண்டும் என்றால் கூட்டாட்சி கூடாது.
தேசிய முன்னணி போன்ற தனி கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டுமே மக்கள் நிலையான அரசாங்கத்தை பெற முடியும் என்பதால் மீண்டும் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற செய்வதை விட மீண்டும் தேசிய முன்னணிக்கு முழுமையான ஆதரவினை வழங்கி வெற்றி பெற செய்து ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்க மக்கள் நன்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இன்றைய நாடுங்கள் உலகத்திலேயே இல்லாத டாக்டர் பிரியாணியை. பிரியாணி என்றால் பிரியமானவர்கள் அதிகம் இருப்பார்கள். நம்மில் பலர் விதவிதமான பிரியாணியை சுவைக்க எண்ணம் கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் உலகத்திலேயே கிடைக்காத டாக்டர் பிரியாணியை சுவைக்க வேண்டுமா? உடனே நீங்கள் நாட வேண்டியது டாக்டர் பிரியாணி. இதில் முத்தாய்ப்பாக நாட்டாடு பிரியாணி, நாட்டாடு இறைச்சி பிரட்டல், கோழி பிரியாணி என்று பல்வேறு விதமான பிரியாணிகளுக்கு நீங்கள் நாட வேண்டியது டாக்டர் பிரியாணி. தொடர்புக்கு கே கே சிவா 01026546466. உடனே நாடுங்கள் ஹாரிஸ் ராயல் இவெண்ட்ஸ். ஹாரிஸ் ராயல்ஸ் இவெண்ட்ஸ் அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும். மண்டபம், உணவு, அலங்காரம், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டிஜே, எம்சி, டான்சர்ஸ், சிங்கர்ஸ், சவுண்ட் சிஸ்டம், லைட்டிங், டிசைனிங், ப்ரொஜெக்டர், எல்இடி ஸ்க்ரீன், கனோஃபி, கேக், பானிபூரி, ஆஷஸ் சவீனியர்ஸ், ரேலா சர்வீஸ், கார் ரெண்டல், பிரைடல் சர்வீஸ் என்று அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் நீங்கள் பெறலாம். ஒரே நிகழ்வை நேர்த்தியாகவும் தரமாகவும் நடத்தி தரும் ஆற்றல் கொண்ட ஹாரிஸ் ராயல் இவெண்ட்ஸ் நிறுவனத்தை இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு திரு ஹரிஹரன் 01922244844 அல்லது திரு ஹரீஷ் 01695359. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.